வணக்கம். இந்த ஹாட்டான சம்மரில் சம கூலான ஒரு பிளேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கூலான பிளேஸ் அப்படின்னாக்கா, நம்ம டி நகர் ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஜி மார்ட் ஷாப் தாங்க அது. இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குன்னாக்கா, குட்டி குட்டி கேஜெட்ஸ்லேருந்து போர்ட்டபிள் ஏசி வரைக்கும் இருக்குங்க. அதோட இங்கே கிச்சன் ஃபேன் இருக்குது, டாய்லெட் ஃபேன் இருக்குது. ஏங்க, நம்ம கையில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது குட்டி குட்டி ஃபேன்ஸ்லாம் இருக்குது. வாங்க நம்ம கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து சென்னை டி நகரில் ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் ரத்னா ஃபேன் ஹவுஸ்க்கு பக்கத்தில் எங்களோட கடை இருக்குது. எங்களோட கடை நிறுவனத்தோட பேர் வந்து ஜி மார்க் அப்ளைன்சஸ். நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவிலேருந்தும் சில பொருட்கள் வருது, வெளிநாட்டிலேருந்தும் சில பொருட்கள் வருது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த சம்மருக்காக நிறைய பொருட்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிச்சன் ஃபேன். வீட்டில் வந்து நம்ம சீலிங் ஃபேன் போட்டோம் அப்படின்னம்னா அடுப்பு ஆஃப் ஆகிடும். ஸோ சீலிங் ஃபேன் பயன்படுத்த முடியாது கிச்சனில். கிச்சனில் அப்புறம் எந்த மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நாங்கள் இங்கே இந்தியாவிலே டிசைன் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது, ஏசி பயன்படுத்த முடியாத சில வீடுகளில் அனல் அடிக்கும், உங்களுக்கு அனல் கக்கும், அந்த மாதிரி சில வீடுகளில் நம்ம டவர் ஃபேன், கூல் ப்ரீஸுங்கிற ஃபேனை நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்தது, இப்போ கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் இருக்கிற டைமும் கரண்ட் இல்லாத டைமும் நம்ம பயன்படுத்துறதுக்கு ரீசார்ஜபிள் ஃபேன் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாடகை வீட்டில் இருப்பாங்க, பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, சின்ன ரூமாக இருக்கும், ஸ்ப்ளிட் ஏசி போட முடியாது. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபோர்ட்டபிள் ஏசின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் லான்ச் பண்ண அந்த ஃபோர்ட்டபிள் ஏசிக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இதுதான் ஒரு ஃபோர்ட்டபிள் ஏசி. இந்த ஏசியை வந்து நம்ம ஃபோர்ட்டபிளாக எங்கே வேணாலும் நகர்த்திட்டு போய் வச்சுக்கலாம். இது வந்து வாட்டர் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏசியில் என்ன சில்னஸ் இருக்கோ அதே சில்னஸ் இதுலேயும் இருக்கும். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி ஒரு அவுட்டோர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, பைப் மாதிரி, அதை ஜன்னல் வழியாக நம்ம வெளில கொடுக்கணும், அதில் தான் ஹாட் ஏர் வரும். இதில் ஒரு கருப்பு கலர் இருக்குது பாருங்கள், பிளாக் கலர் நிப்பிள் மாதிரி, இதை கழட்டிட்டு நம்ம வாட்டரையும் நம்ம வெளில எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு டன் ஏசி, இதிலே 1.5 டன் ஏசி இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து நாங்கள் ஃபோர்ட்டபிள் ஏசி லான்ச் பண்ணி நல்லா போயிட்டுருக்குது. அதேமாரி இந்த கிச்சன் ஃபேன் அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டதே கிடையாது. அது எங்கள் கடைக்கு நேரடியாக வந்தவங்க நிறையா பேர் வந்து வாங்கி பயனடைஞ்சு மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் உங்களுக்கு கிச்சன் ஃபேன் அப்படிங்கிறது. இது என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போது பாக்ஸ் மாதிரி இருக்குது, இதில் காற்று வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் காற்று வரக்கூடிய இடம், நல்லா ஃபோர்ஸாக வரும். இப்போ நீங்கள் கிச்சனில் சமைக்கிறீங்க, ஒரு அடுப்புக்கு மேலே ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலில் கயிறு கட்டி தொங்க விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா சைடில் ஒரு சின்ன ஸ்டூல் மேலேயோ இல்லை ஒரு டபா மேலேயோ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் அடுப்பு அணையுமான்னு கேட்டால் கட்டாயம் அணையாது. இதிலே வந்து பல மாடல்கள் வச்சுருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் வரக்கூடிய காற்று வரக்கூடிய மாடல். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பாடிக்கே வரும். இப்போ ஒருத்தன் கிச்சனில் என்ன சமைக்கிறாங்க அப்படின்னம்னா அவங்களோட ஃபுல் பாடிக்கு வந்து காற்று அடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விசேஷமான ஃபேனு. இந்தியாவிலையும் சரி வெளிநாடும் போயிருந்தோம்னா நம்ம பார்த்துருக்க முடியாது. அதையெல்லாம் நம்ம இங்கே இந்தியாவிலே தயார் பண்ணி இங்கே நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதான் டவர் ஃபேன் சொல்லுவாங்க. டவர் ஃபேனில் என்ன விசேஷம்னா, நாய்ஸ்லெஸ் ஃபேன். இப்போ நீங்கள் வந்து ஏசி ரூமில் சீலிங் ஃபேன் போட்டால் மேலே இருக்கிற அந்த சீலிங் ஃபேன் வந்து ஏசியை வெளியே தள்ளிடும். உள்ளாரே அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா வெயில் அடிக்க அடிக்க ஏசி கூலிங் பத்த மாட்டேங்குது. அந்த மாதிரி இடத்துலையும் பயன்படுத்தலாம், நாய்ஸ் வராது, சுத்தமாக நாய்ஸ் இருக்காது. ஆஃபீஸ் மாதிரியான இடத்துலையும் நம்ம இதை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டவர் ஃபேன். இந்த டவர் ஃபேனோட விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனல் மாதிரி அடிக்கும், ஷீட்டு போட்டிருப்பாங்க, அந்த ஷீட்டு போட்ட வீட்டில் வந்து அனல் இறங்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சீலிங் ஃபேனோ டேபிள் ஃபேனோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து அனல் அடிக்கிற இடத்த வந்து எதுவுமே சீலிங் ஃபேன்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த டவர் ஃபேன் வச்சுட்டு ஒரு தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த அனலெல்லாம் எடுத்துரும், நம்மளும் நிம்மதியாக தூங்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீசார்ஜபிள் ஃபேன். நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே ஒரு புதுமையாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செய்யணும்னு நம்ம விரும்புவோம். நம்ம சின்ன ரீசார்ஜபிள் ஃபேன், கொஞ்சம் மீடியம் பெருசு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பெடஸ்டல் ஃபேன்லேயே ரீசார்ஜபிள் ஃபேன். இதில் என்ன இன்னொரு விசேஷமும் இருக்குது, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே கரண்ட்டில் சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுல நீங்கள் கரண்ட்டு இருக்கும்போதும் பயன்படுத்திக்கலாம், கரண்ட்டு இல்லாத போது பேட்டரிலையும் பயன்படுத்திக்கலாம். டூயல் ஆப்ஷன்,
பேட்டரி ஃபேன் வந்து கரண்டில் பயன்படுத்தக்கூடாதுமாங்க, அதை பயன்படுத்திக்கலாம் நம்ம. அதுக்கு சின்ன மோடு கொடுத்துருக்கோம், ரெண்டு மோடு கொடுத்துருக்கோம், டிசி ஏசி. நம்ம கரண்டில் யூஸ் பண்ணால் ஏசி, பேட்டரியில் யூஸ் பண்ணால் டிசி மாற்றிக்கலாம். இது ஒரு டோட்டல் ஃபேமிலியுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரொட்டேஷன் வரும். ஒரு மூணு நாலு பேர் பெரிய ஃபேமிலி இருக்கிறாங்க அப்படின்னோம்னா தாராளமாக இந்த ஃபேன் பயன்படுத்திக்கலாம். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு மிடில் மாடல், ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கிறாங்க அப்படின்னோம்னா அவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஃபேன்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரீசார்ஜபிள் ஃபேன் தான். இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பேக்கில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம வெளியே போகிறோம், சம்மர் டைமில் வெளில போகிறோம், வெயில் எங்கே போனாலும் அடிக்குது. அதனால் வந்து எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே இதை ஹேண்டியாக வச்சுக்கலாம். இதை பவர் பேங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கழட்டிக்கலாம், கழட்டிட்டு பேக்லேயே வந்து கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி சில வித்தியாசமான ப்ராடக்ட்டுகளும் நல்ல ப்ராடக்ட்டுகளும் நான் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபேன் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும், பட் என்ன விலை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும். மினிமம் 1500 ருபீஸ்லேருந்து 2500 ருபீஸ் வரையும் கிச்சனில் வைக்கக்கூடிய ஃபேன்களோட விலைகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் பெட்ரூமில் வைக்கக்கூடிய டவர் ஃபேன்ஸ், 2900 ரூபாயிலேருந்து 3500 வரையும் மாடல்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜபிள் ஃபேன் பற்றி சொல்லணும்னா 2500 ரூபாயிலேருந்து 6000 வரைக்கும் மாடல்ஸ்கள் இருக்குது. ஸோ வெரைட்டிஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹவர்ஸ் பேக்கப் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து அதோட சைஸஸ் வேரியேஷன் இருக்கும். ஸோ இதையெல்லாம் கலந்து தான் இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா பாண்டி பஸாரில் நாயுடு காலேஜ் பேக் சைடு ராஜாபாதர் ஸ்ட்ரீட் வாங்க. அங்கே ரத்னா ஃபேன் ஹவுஸ்க்கு பக்கத்தில் நம்மளோட ஜிமார்க் அப்ளையன்சஸ் ஷோரூம் இருக்குது. காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இப்போ இயங்கிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு வரலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்திடுங்க.